செருப்பு எப்படி உருவாச்சுன்னா, உலகத்திலே முதல் முதல்ல செருப்பு எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் எகிப்தியர்கள் பார்த்திங்கன்னா கிமு 3700 முன்னாடியே செருப்பு போட்டிருக்காங்க. இப்போ ரீசண்டாக பார்த்திங்கன்னா 2010 வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அர்மேனிய குகைன்னு ஒரு குகையில் வந்து 5600 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தின தோளால் செய்யப்பட்ட ஒரு செருப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ செருப்பு வந்து 5600 ஆண்டுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணிருந்துருக்காங்க. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியர்கள், கிரேக்கர்கள், ரோமானியர்கள்லாம் பல்வேறு வகையான செருப்பு அணிஞ்சிருக்காங்க. அதுக்கான சிற்பங்கள், தொல்லியல் ஆய்வுகள்லாம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. சீனாவில் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மரத்துலேருந்தும் துணியிலிருந்தும் செருப்பு செஞ்சுருக்காங்க. இத்தாலியில் பார்த்தீங்கன்னா ரோமானியர்களுக்கு முன்னாடியே அங்குள்ள மக்கள்லாம் காலில் உள்ள பெருவிரலை சுற்றி ஒரு வார் மாதிரி வரும், நம்மளாம் செருப்பு போட்டிருப்போம், அந்த மாதிரியான செருப்பை அணிஞ்சிருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா செருப்பு போடுறதே ஒரு தனி அழகு. ரொம்ப காலமாக செருப்பு வந்து விலங்குகளோட தோலை வச்சு தான் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சில இடத்துல மரத்தை வச்சு செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பனை ஓலையை வச்சு செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா தோல் மட்டும் இல்லாமல் ஒரு சில செயற்கை பொருட்களை வச்சும் செருப்பு செஞ்சிட்டு இருக்காங்க. முரட்டுத்தனமாக இருக்கிற துணிகளை வச்சும் செஞ்சிட்டு இருக்காங்க, அதாவது ஜீன்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா பிளாஸ்டிக்கில், ரப்பர்லலாம் செருப்பு செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு சில ஏழ்மையான நாடுகளில் வந்து நிறைய பேர் செருப்பே போட்டிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டிலலாம் அப்படி கிடையாது, செருப்பு இல்லாமல் வெளியே போகிறதே கிடையாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 1980 வருஷத்துக்கு 350 மில்லியன் செருப்பு வந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஐரோப்பா, ஜப்பான், இந்தியா, சீனா இந்த நாடெல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா பில்லியன் கணக்கில் வருஷத்துக்கு செருப்பு உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. வேர்ல்டு எக்கனாமிக்கில் பார்த்தீங்கன்னா பல மில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க டாலர் ஒர்த்தான தொழில் வந்து இந்த செருப்பு தயாரிக்கிற தொழிலாக மாறிடுச்சு. செருப்புக்கு வந்து தமிழ்லே நிறைய பேர் இருக்குது, அதாவது ஷூக்கு வந்து அடையல் அப்படிங்கிற பேர் இருந்திருக்கு. அப்புறம் அரணம், கலல், குத்திச்செருப்பு, குரட்டச்செருப்பு, தொடுத்தோல், தோட்பரம், நடையன், மிதியடி, பாதக்காப்பு, அரண், அடிப்புனைத்தோல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் இருந்திருக்கு தமிழ்லே. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.